ஹீரோயின் தேடுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இந்த ஹீரோயினை வந்து அமலாபால் தான் ஃபஸ்ட்டு இப்போ இல்லை புக் பண்ணோம். அது மைனா நான் படம் பார்த்தேன், மைனா வந்து ப்ரீவிலே படம் பார்த்தேன் ரிலீஸ்க்கு முன்னாடியே. ரிலீஸ் பார்த்தோன்னா படம் பார்த்தேன், எனக்கு படம் ரொம்ப பிடிச்சி போச்சு, அமலாபால் நல்லா பண்ணியிருந்துச்சு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கொண்டாந்து கூப்பிட்டு அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சு. அட்வான்ஸ் கொடுத்தாச்சு அந்த பொண்ணு சைன் பண்ணிவிட்டு தேட்டர்லாம் கொடுத்துருச்சு. கட் பண்ணால் மைனா ஹிட்டு, எனக்கு தெரியும் ஹிட்டாக படம் ஹிட்டாகனு தெரியும் ஹிட்டு. அந்த பொண்ணுக்கு 40 லட்சரூவான்றாங்க, 20 லட்சரூவான்றாங்க. நாங்கள் ஒரு சின்ன சம்பளம் தான் அந்த இடத்துல, என்ன அந்த படம் ரிலீஸ் ஆகலை, அந்த பொண்ணு இது கொடுத்தா போதும் அப்படின்ற நிலைமைக்கு இருந்த பொண்ணு. சம்பளமும் பெரிய வாய்ப்புகளும் வந்தோடனே அந்த பொண்ணு வந்து என்னை டேட்லாம் அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு எனக்கு அதே பிடிக்காமல் இருந்தது. சரி உன்னை நீ ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நான் உன்னை புக் பண்ணேன் அப்படின்ற இதில் பார்த்தேன். அதுக்கப்புறம் அது டேட்லாம் அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பித்து நம்ம இப்போ நான் கூப்பிட்டு டீ அடிக்க நீ நான் சொல்கிறேன், சும்மா வந்து ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு கரெக்டாக ஸ்பாட்டில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கேரங்கி கேரவுண்டில் உட்காந்துட்டு வந்துலாம் நடிக்க முடியாது. ஆனால் அந்த பொண்ணுகிட்ட அந்த கண்டிஷன்லாம் ஃபஸ்ட்டு போட்டேன், ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்டுச்சு. ஸ்ட்ரைட்டாக வந்து நீ வந்து எல்லா ரிஹர்சல் வரணும், நீ நடிச்சிருக்கலாம் ஆனால் ரிஹர்சல் வரணும், டீ அடிக்க கற்றுக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீ போயிட்டு வந்து கற்றுக்கிட்டு தான் வரணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த பொண்ணு வந்து ஆமான எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு கடைசி நேரத்தில் என்னச்சுன்னா, அந்த பொண்ணுக்கு நிறைய வாய்ப்புகள், பெரிய ஹீரோக்கள் படங்கள், பெரிய இயக்குநர்கள் படங்கள்லாம் வர வர அந்த பொண்ணு அப்படியே உள்ட்டவா மாறிடுச்சு. அப்படிலாம் வர முடியாது, நேராக ஸ்பாட்டுக்கு தான் வரும் அப்படின்னா எனக்கு அது பிடிக்கல. நீ எத்தனை நீ வந்து நேராக டான்ஸ் ஆடுற படம்லாம் நான் ஒன்றும் எடுக்கல, இது வந்து முறைப்படி கற்றுக்காமல் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நானே அந்த பொண்ணை தூக்கினேன் அமலாபாலை. எல்லாமே பிடிச்சிடலாம் சொன்னாங்க, எங்கள் வேல்யூ இல்லாமல் போய்டும், என்ன பெரிய வேல்யூ, அப்படி ஒரு அமலாபாலை வச்சு தான் அந்த படம் வேல்யூ எடுக்கணும், அந்த வேல்யூவை வேண்டாம் போயங்க அப்படின்னு சொல்லிட்டு